வணக்கம். ஸ்ரீநேசியா யூடியூப் சேனல்லேருந்து ஜெய்கணேஷ் பேசுகிறேன். நவராத்திரி கொலு. நவராத்திரி கொலு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, பொம்மை நிறையா வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அந்த பொம்மையை வச்சு கும்பிடுவாங்கன்னு தெரியும். முப்பெரும் தேவியரை வணங்கும் நவராத்திரி பண்டிகை தான் நவராத்திரின்னு கொண்டாடுறது. அது வந்து ஆரம்பித்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலு வைப்பாங்க. அப்படி கொலு வைக்கும்போது பொம்மைகளாக வரிசையை அடுக்கி வச்சு அதில் வந்து வணங்குவாங்க. அதில் மொதல் 3 நாட்கள் வந்து லட்சுமி தேவியை வணங்குவாங்க, அடுத்த 3 நாட்கள் வந்து சக்தியை வணங்குவாங்க, கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதியை வந்து வணங்குவாங்க. அந்த கடைசி நாள் தான் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லி நம்ம வணங்கிட்டு பிள்ளைங்களோட புஸ்தகம்லாம் வச்சு வணங்கி, அதுக்கப்புறம் ஆயுதங்கள்லாம் வச்சு வணங்கி, அறிவை கொடுக்க ஓடக்கூடியது, அதே நேரத்தில் செயல்பாட்டுக்கு ஆக்கத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, 2 பூஜை வந்து கொண்டாடுவாங்க. அப்போ இந்த கொலு வந்து எப்படி வைப்பாங்கன்னா, கோயிலில் வீட்லையெல்லாம் வந்து கொலு வச்சு கொண்டாடுவாங்க, சரிங்களா. அப்புறம் கலசம் வச்சு அதில் வந்து தேவியை உட்கார வச்சு பூஜை செய்கிறது வந்து விசேஷமாக பண்ணுவாங்க. அதாவது தேவி எழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நவராத்திரிக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழங்க, அப்புறம் பொறி, நாட்டு சக்கரை, கடலை, அவுல் இதெல்லாத்தையுமே வாழைகளில் படைச்சி அதை வந்து வழிபாடு பண்ணுவாங்க, சரிங்களா. அப்புறம் மலர்கள், பழங்கள், தானியங்கள், பிரசாதங்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 9 நாளும் 9 வகையில் படைச்சி அதை வந்து வழிபாட்டப்போ வந்து செய்து எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. நவராத்திரி பண்டிகை வந்து சரஸ்வதி பூஜை பண்ணும்போது முடிவடையும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிட்டு வரோம். இந்த 9வது நாள் தான் சரஸ்வதி பூஜை வந்து கொண்டாடப்படும். அந்த சரஸ்வதி பூஜை நாளில் வந்து பார்த்திங்கன்னா வீடில் இது வரைக்கும் யாருமே சுத்தப்படுத்தலைன்னா அன்றைக்கியாவது சுத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன அந்த நாளில் வீடை சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிப்பாங்க, இல்லை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, சாணி போட்டு மொழுகுவாங்க, அப்படி இல்லைன்னா கோமியம் தெளிச்சிக்குவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா பன்னீர் தெளிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெளித்து விட்டு வீடை சுத்தமாக்கி வழிபாடு வந்து செய்கிறதுக்கு தயார்படுத்திக்குவாங்க. அப்போது ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் அப்போ தான் சிஸ்டம் கிஸ்டம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் வண்டி கிண்டி எல்லாத்தையும் தொடச்சி அந்த 1 நாள் மட்டுமாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தொடச்சி சரஸ்வதி பூஜை அப்போ ஆயுத பூஜை அப்போ தான் எல்லாம் செய்வாங்க. இந்த சரஸ்வதி பூஜைக்கு தான் வந்து எல்லாம் வழிபாடெலாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து புதுசாக கல்வி கற்றுக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்தில் எல்லோரும் அப்போ தான் சேர்ப்பாங்க. எப்பயுமே விஜயதசமி அப்போ தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு காலத்தில், முத முத பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி. இப்போயும் கூட அது வழக்கத்தில் இருக்குது. 1வகுப்பு முன்னாடியே சேர்த்துட்டா கூட சில பேரை வந்து விஜயதசமி அன்றைக்கி சேர்க்குறது வந்து இன்னும் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறது நடந்துட்டா இருக்குது, சரிங்களா. அப்போ வீட்டெலாம் சுத்தப்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனம் குங்குமம் அப்படிலாம் மஞ்சள்லாம் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. இந்த நவராத்திரியை வந்து வட மாநிலங்களில் துர்கா பூஜை அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. பயங்கர சிறப்பாக வந்து வட மாநிலத்தில் துர்கா பூஜைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அம்பிகை ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செஞ்சு பூஜை கொண்டாடுவாங்க. அந்த சம்பிரதாய முடிச்சுல தான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காளி மாதிரி இது மாதிரிலாம் வந்து வேஷமெல்லாம் போட்டு பயங்கரமாக கொண்டாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நவராத்திரி கொலு அப்படிங்கிறது மகிஷாசுரனை அழிப்பதற்காக வந்து அம்பிகை அவதரித்தப்போ தேவர்கள் வந்து அவங்களோட சக்தி எல்லாத்தையுமே தேவிகிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு பொம்மை மாதிரி நின்னாங்களாமா. அதாவது தங்க சக்தின்னு என்ன, தங்களுடைய சக்திகளை, அதாவது மனைவி இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அவங்களே சக்தின்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா சக்தியெல்லாம் கொடுத்துட்டு பொம்மை மாதிரி நின்னாங்களாமா. அப்படி கும்மை மாதிரி நின்னதை தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொலு அப்படின்னு சொல்லி அதை அமைச்சு வழிபாடு வந்து செய்வதாக வந்து முன்னோர்கள்லாம் கூட்டிகிட்டு வர்றது நீங்கள் படித்தாலும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆதிசக்தியானவள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் உள்ளுக்குள்ளே நீக்கவராக நிறைஞ்சிருக்கிறான். அவள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத உணர்த்தது தான் கொலு தத்துவம். ஏன்னா சக்திக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம், நவராத்திரி கொண்டாடுறோம், மீதி எல்லாம் வந்து அப்படி பொம்மமாக நிற்கணும். அப்போ இந்த சக்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வேலை செஞ்சு அவங்க வந்து இயக்கமே பெற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கொலுவோட தத்துவம். அதனால தான் பொம்மையை வச்சு வணங்குறாங்க. அதில் விதவிதமாக பொம்மை, மாப்பிள்ளை பொம்மை, அதுக்கப்புறம் போர்க்கலை பொம்மை, விநாயகர் பொம்மை, ஆஞ்சநேயர் பொம்மைன்னு வரிசையாக நிறையா இருக்கும். அப்படி தான் அப்படி இருக்கிறதுனால தான் ஓரறிவு உயிரிலிருந்து அனைத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவராக அம்பிகை இருக்கிறதுனால ஓரடி உயிரிலிருந்து 6 அடி உயிர் வரைக்கும் வரிசையாக பொம்மையாக வச்சு நவராத்திரி கொலுவில் வந்து பயங்கரமாக விசேஷமாக கொண்டாடுவாங்க. இதில் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை வந்து எப்படி அடுக்கணும்
அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொம்மையெல்லாம் எப்படி அடுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ, நவராத்திரி பொம்மையை முதல் படி அப்படின்னு வைக்கும்போது, மரம் செடி கொடி இது மாதிரி கூடிய ஓரறிவு இருக்கக்கூடிய பொம்மைகளாக வச்சு வைப்பாங்களாமா, அதாவது பூங்காக்கள்லாம் வச்சு, பூங்காக்கள்லாம் பூராத்தையும் பூங்கா வைக்கிறது, செடி வைக்கிறது, கொடி வைக்கிறது, இதெல்லாத்தையும் வந்து முதல் படியில் வைப்பாங்களாமா. அதுக்கப்புறம் இரண்டாவது படி ஒன்று வைப்பாங்களாமா. அந்த இரண்டாவது படியில் ஈரறிவு உடைய உயிரினங்களுடைய பொம்மையெல்லாம் வைப்பாங்களாமா, நத்தை அட்டை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர்வனை, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் எதது வந்து விசஜந்துக்கள் இல்லாத மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாம்பு வந்து சில நேரத்தில் வந்து நாகலிங்கம் மாதிரி இருக்கும்போது, அது வந்து நாகலிங்கம் மாதிரியோ நாகத்தம்மன் மாதிரி இருக்க மாதிரி சிலையெல்லாம் வந்து பாம்பு உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்கு வைப்பாங்க. அப்படியே ஈரறிவு இருக்கக்கூடிய இதை வந்து ரெண்டாவது படியில் வந்து வைக்கிறோம். மூன்றாவது படி அப்படி வரும்போது எறும்பு, அதுக்கப்புறம் பூரான் போன மூணு அறிவு இருக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய என்னென்ன உயிரெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையுமே வந்து மூன்றாவது படியில் வந்து வைப்பாங்களாமா. இந்த நான்காவது படி அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வந்து பறவைகள், அதுக்கப்புறம் பறவைகள் என்னெல்லாம் பறவை இருக்குதோ அத்தனை பறவை அது எல்லாத்தையுமே வந்து நான்காம் அறிவு இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாவது படியில் வந்து வைப்பாங்களாமா. அதுக்கப்புறம் ஐந்தாம் படி அப்படின்னு போகும்போது பசு யானை முதலான ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்கள், யானை, அதுக்கப்புறம் காளமாடு ஆடு இது மாதிரி இருக்கக்கூடிய ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்கள் பூராத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஐந்தாம் படியில் வந்து வரிசையில் வைப்பாங்க. ஆறாவது படிக்கு போகும்போது மனிதன் ஆறாவது படி சொன்னச்சா, அதனால் மனுஷனை பூரா என்ன பண்ணுவாங்க, ஆறாவது படியில் வைப்பாங்க. ஆறாம் படியில் பூரா மனிதர்கள், அதில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, இந்த குறவங்க ஒருத்தியாக இருக்கிறவங்க, ஊர் சுற்றுறவங்க, ஊர் சுற்றாதவங்க, சும்மா உட்காந்துருவங்க, கதை பேசுகிறவங்க, வயசானவங்க, வயசாகாதவங்க, சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறாவது படியில் பூரா ஒரே விழா குலை கொண்டாட்ட மாதிரி புதுசு ட்ரெஸ் எல்லாம் போட்ட மாதிரிலாம் பொம்மையை வந்து வரிசையாக வச்சுட்டு வருவாங்க. இப்படியே வச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த கொலுவில் ஏழாவது படி வரும்போது தெய்வ அவதாரங்களாக இருக்கக்கூடிய விஷயத்துலையுமே வைப்பாங்க. அந்த தெய்வ அவதாரங்கள் மட்டும் இல்லாமல் நவகிரகங்க போன்ற முதலான பொம்மைகளாக இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஏழாவது படியில் வந்து இடம்பெற செய்வாங்களாமா. எட்டாவது படியில் போகும்போது மும்மூர்த்தியரையும் தேவியரும் இவங்களாத்தையும் வைப்பாங்க, அதாவது மகாவிஷ்ணு, சிவன், அதுக்கப்புறம் வந்து பிரம்மா, அது தேவிகள், இது போன்ற பொம்மைகள் எல்லாத்தையுமே வந்து மும்மூர்த்திகள் சம்மந்தப்பட்ட பொம்மைகள், இந்த தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் தாண்டி இருக்கக்கூடியவங்க அவங்கள பற்றியெல்லாம் எட்டாவது படியில் வந்து வைப்பாங்க. ஒன்பதாவது படிக்கு போயாச்சுன்னா அங்கே வந்து அம்மாவுக்கு வந்து இடமாக வந்து கொடுத்துருவாங்க, அதாவது முக்கியமாக வந்து ராஜராஜேஸ்வரருடைய வடிவம் வந்திருக்குமாமா. அப்புறம் பூரண கலசம் வந்து வைப்பாங்களாமா. இந்த பூரண கலசம் வைக்காட்டினாலுமே மேலே வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒன்பதாவது படியில் ராஜராஜேஸ்வரி பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்களையெல்லாம் வச்சு வணங்கக்கூடியதாக வந்து ஒன்பதாவது படி வந்து இருக்குமாமா. இப்படி தான் இந்த கலசம் வச்சு எல்லாத்தையும் வணங்கும்போது இந்த ஒன்பது விதமான படிகள் அமைச்சு அவங்க வந்து இந்த கொலு வந்து கொண்டாடுவாங்க, சரிங்களா. ஸோ நவராத்திரி இதில் வந்து எப்படி கொலு அமைப்பது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இரண்டாவது ஃபஸ்ட்டு படி வந்து செடி ஓரறிவு, ரெண்டாவது படி வந்து ஈரறிவு, மூன்றாம் படி மூன்றறிவு, நான்காம் படி நான்கறிவு, ஐந்தாம் படி ஐந்தறிவு, ஆறாம் படி ஆறறிவு, ஏழாம் படி தெய்வ அவதாரங்கள், எட்டாம் படி வந்து மும்மூர்த்தியர், ஒன்பதாம் படி வந்து ராஜராஜேஸ்வரர், உலகை ஆளும் தெய்வம் இருக்கல்ல அத்தான், அவள் இன்று எந்த அனுபவம் செய்யாதுங்கிறதுனால அவளை வந்து மேலே வச்சு ஆதிசக்தி ஏறக்கூடிய அவளை வந்து பிரதானமாக வச்சு இவங்கெல்லாம் செயல்படுவாங்க. அப்போ அந்த ஆதிசக்தி தான் முதல் இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் பொம்மமாக இருக்கிறதுனால தான் பொம்மையை வச்சு செயல்படுத்தக்கூடியது, சரிங்களா. இது வந்து யார் மகிஷாசுரன் அழிக்க வரும்போது இந்த மாதிரி எல்லா சக்தியும் சேர்ந்து தான் மகிஷாசுரன் அழிக்கிற அளவுக்கு முடிஞ்சுதாமா. அப்போ மகிஷாசுரன் எவ்வளோ பலமானவன் இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அதனால் அவ்வளோ தூரத்துக்கு மோசமான ஒரு தீயவனை அழிக்கக்கூடிய விஷயத்தை கூட இந்த நவராத்திரியில் பண்ணுது அப்படின்னா, இப்போ நாட்டை சீரழிக்கக்கூடிய சிற்றின்பக்காரர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தாலுகா ஆஃபீஸர், போலீஸ்காரங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா போய் இந்த மாதிரி தாக்கிட்டு வேண்டிங்கன்னா அவங்களாம் கூட இந்த மகிஷாசுரன்களை அழிப்பதற்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இப்போ தண்ணியெலாம் விற்கக்கூடிய அளவுக்குலாம் சட்டமெல்லாம் போட்டு அதெல்லாம் வருங்காலத்தில் விற்க போகிறாங்க. அப்போ தண்ணியெலாம் விற்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அப்போ நீங்கள் இதை இறைவன்ட்ட வேண்டிக்கலாம், இப்போ இந்த தண்ணியை விற்கிறவங்க, இந்த மாதிரி தீயதுக்கு சட்டம் போடுறவங்க, வீடுகள் இடிச்சுட்டு ரோடு போடுறவங்க, விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ரோடு போடுறவங்க, ஒரு ஊரே அழிச்சு எட்டு வழி சாலை போடணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நவராத்திரி விழாவில் போய் அவங்க வந்து தங்களுடைய வேண்டுதலை வச்சு தெய்வத்தை வந்து இது பண்ணிக்குவாங்க. ஆனால் நல்லது நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போகவே மாட்டாங்க.
அப்போ யார் வேண்டாங்களோ அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருது, கெட்டவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கிடைக்க தான் செய்யும். ஏன்னா வேண்டுதல் பண்ணும்போது தான் அவங்க கொஞ்சம் நல்லவனாக இருக்கிறாங்க கொடுக்குறாங்க. அப்போ நல்லவங்கெல்லாம் போய் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த மாதிரி வேண்டுதலாக வச்சாங்கன்னா தீயவைகள் நடக்காமல் இருக்கும். அப்படி தீயவைகள் நடப்பதற்கான அதிகமான விசேஷ மகிஷாசுரனை போல் யாராவது இருந்து நிறையா செஞ்சாங்கன்னா அவர்களை இந்த அம்பாள் வந்து, இந்த சக்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்ஹாரம் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து சொல்லணும் முத ஆத்தாட்டம். அவர் சொன்னீங்கன்னா சக்தியெல்லாம் சேர்ந்து ஒரு சக்தியாக மாறி கண்டிப்பாக ஒரு நாளில் மகிஷாசுரனை அழித்தது போல் இங்கே இருக்கக்கூடிய மகிஷாசுரன்களை அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நவராத்திரி விழாங்கிறது உங்களிடம் இருக்கக்கூடிய தீமை மட்டும் இல்லாமல் நாட்டில் உள்ள தீமையும் களைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீங்கள் மனசில் இருக்க தீமையை தயவு செஞ்சு களைஞ்சிருங்க. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த போலீஸ்காராக இருந்தாலும், எப்பேற்பட்ட எம்எல்ஏக்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் தண்ணீரை விற்கக்கூடிய திட்டம்னு கொண்டு வந்தது மகா ஒரு பாவமான செயல். அது நிறைவேற்ற போகிறீங்க, அது நிறைவேற்றிங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பாவமான செயலை செய்யும்போது கண்டிப்பாக வந்து சாபத்தில் பயங்கரமாக அடிபட்டு அவங்களுடைய வம்சமும் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து அடுத்து எங்கேயுமே நடக்காத மாதிரி சூழ்நிலை அழிவும் அதிகமாக வரும். ஏன்னா அதில் பல சித்தர்கள் உருவான தெய்வாம்சம் உள்ள இடம். இங்கே செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை. நீரை எடுத்து நீங்கள் வந்து ஒருத்தர் தெளித்து விட்டால் அவங்க நல்லாவும் இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றம் வர தொடங்கும். அப்பேற்பட்ட விஷயம் அற்புதமான நீரில் இருந்தது. நம் முனிவர்கள்லாம் எப்போதும் கமலத்தில் நீர் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணவங்க. அந்த நீரை அவர்கள் வாழ்ந்த பூமியிலேயே வந்து விற்கக்கூடிய சூழ்நிலையும் அடக்குமுறை செய்யக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கஷ்டம். அதனால் கவனமாக இருங்க, சரிங்களா? நன்றி. இயற்கை கொடுக்கக்கூடிய நீரை விற்பது என்பது மிக மோசமான ஒரு செயல். கரண்ட் எடுக்கிறதுக்கு விற்கிறது அப்படின்னா அது ஏதோ வேலை செய்யுது, ஆனால் நீருங்கிறது வானத்திலிருந்து பிழியக்கூடியது, அது மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து நான் காசு கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய பாவச்செயலையும் சாபத்தையும் செய்யக்கூடியவர்களாக மாறப்போறீங்கிறது நிச்சயப்பிக்கப்பட்ட உண்மை. அதை அனுபவிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சாஸ்திரத்தை எடுத்து படித்ததுனால நான் சொல்கிறேன். இன்னும் இந்த மாதிரி செய்வர்களுக்கு என்ன தண்டனைங்கிறத பற்றி தேடிட்டுருக்கேன் நான். அது சம்மந்தமான விஷயம் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இது போன்று இயற்கையை விற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன் நான். அதை பார்த்ததுக்கப்புறமாவது முக்கியமான அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தீர்ந்துட்டோம். அப்படியும் தீர்ந்தல அப்படின்னா அந்த தண்டனையை மாட்டிக்கொண்டு அவருடைய வம்சம் வந்து வாழ்வதை ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? நன்றி, வணக்கம்.